வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட். இன்றைக்கு டே வந்து August 2nd. டைம் இப்போ 12:35 ஆகுது. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆச்சு 12 PM முன்னாடி. அந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா நல்லா மூவ் பண்ணி டார்கெட்ஸ் பிரேக் அவுட் பண்ணிச்சு. பட் இப்போ 12:30 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 கேண்டில் டவுன் சைடில் மொமெண்டம். லாஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா டவுனில் இறங்கினால நமக்கு பிரேக் அவுட் ஆனதுனால இந்த சார்ட்டில் செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால் வந்து இந்த சார்ட் ஜென்ரேட் பண்ணி தரும். மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் மாறும்போது கால்ஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஸோ இதில் ஜஸ்ட்டு உங்களுடைய வேலை என்னென்னா வீடியோ பார்க்குற மாதிரி நீங்கள் இந்த சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சார்ட்டாக தான் உங்களுக்கு நாங்கள் இதை டிரைவ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா செல் கால்னுடைய டீட்டெயில் வந்து செல் அட் 7388, அதாவது ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டில் இருக்குல்ல, அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் வரும், அதுதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். அதில் வந்து செல் அட் 7388 இருக்கு. ஸோ உங்களுடைய என்ட்ரி வந்து 7388 இருக்கும். கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன். ஏன்னா செல் கால்ன்றனால கீழே டார்கெட்ஸ் வருது, பை கால்னா மேலே டார்கெட் லைன்ஸ் வந்திருக்கும். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ்க்குரிய லைன். இதில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 7369 இருக்குது. ஒரு 19 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ப்ரீவியஸாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 8000 ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் போச்சு. 7500 மேலே போகலாம் நமக்கு 20 பாயிண்ட்லாம் டார்கெட் வந்துருந்துச்சு. பட் இப்போ மார்க்கெட் கொஞ்சம் இறங்கிருச்சுல, ஸோ அதனால் நமக்கு டார்கெட்டும் ரெடியூஸ் ஆகுது. 19 பாயிண்ட் கிட்டக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஷோ பண்ணுது. அது கீழே இருக்க லைன் செகண்ட் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கால் வந்து மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் அந்த பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிட்டு வர மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்திருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி மூவ் பண்ணுதுன்றதை நம்ம டேரெக்டாக பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:45 ஆகுது. செல் கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகுது, ஓகேங்களா? ஸோ வித்தின் 10 மினிட்ஸில் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்து 20 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் சைடில் இறங்கிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ்லே மார்க்கெட் வந்து ஒரு 75% டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ரெக்கவரி. அடுத்து இப்போ 12:45 நல்ல டவுனில் நமக்கு நல்லாவே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 7360 ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 12 PM அப்புறம் கிடைச்ச ஒரு செல் கால் நமக்கு நல்லாவே டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணி சொல்லும். அடுத்து இதில் ஒரு காலும் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். நீங்கள் இதில் வர கால்ஸ் வச்சு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சாலே போதும், நானே ஓன் ட்ரேட் பண்ணிக்குவேன் அப்படின்னாலும் இதை ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு இதில் வர ட்ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் அனுப்புங்க. Thank you.